வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, பாரத் கௌரவ் அப்படிங்கிற திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே, சுற்றுலா போகிறதுக்காக பல வசதிகளுடன் கூடிய தனியார் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யக்கூடிய, அரசாங்கத்தோடு இணைந்து செய்யக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழே இப்போது இந்த ட்ரெயின் எங்கே போக போகுது அப்படின்னா, செகந்திராபாத்தில் இருந்து ஆரம்பித்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்முவில் இருக்கக்கூடிய கட்ராவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவ தேவி கோவிலை தரிசித்து விட்டு, அதே மாதிரி ஹரித்வார், ரிஷிகேசு இந்த மாதிரி புண்ணிய இடங்களை தரிசித்துட்டு, அப்புறம் ஆக்ரா, மதுரா, பிருந்தாவன் இந்த மாதிரி இடங்களையெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய ட்ரெயினை ஜூன் 10ஆம் தேதி செகந்திராபாத்தில் இருந்து மத்தியானம் 12 மணிக்கு கிளம்புது. 8 இரவுகள் 9 நாட்கள், 10ஆம் தேதியில் இருந்து 18ஆம் தேதி வரைக்கும். இதுக்கான ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, நாக்பூர் வரைக்கும் இருக்கிறவங்க ஏறிக்கலாம், நம்ம வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். இதுக்கான கட்டணத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லீப்பருக்கு கிட்டத்தட்ட 15,500 ரூபா கிட்ட ஆகுது, தேர்ட் கிளாஸ் ஏசிக்கு 23,000 ரூபாய் கிட்ட ஆகுது, செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு 32,000 ரூபா வரைக்கும் ஆகுது. இவ்வளவு செலவு பண்ணி போகணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தங்குறதுக்கான இடம், ரூம்பு ரெண்டும் ஒன்று தானே, அதே நேரங்களில் சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங்க்கு ஆள், எல்லா வசதிகளோடும் கூடிய இந்த ட்ரெயின் பேக்கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வர்றதை விட ரொம்பவும் கம்மியானது தான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.